हाय फ्रेंड्स वेलकम टू विजय किचन युक चेन्नत ऊर्मी रेडी आटर वन पद आल ऊर सुी पाता ऊर् कम रेडी आटो रेड हिल्स वह रेड हिल्सल ये वंटी ऐटर ए फ्रेंड फ्रेंड वीटकार अदपोल एंगार चेन और वेले वो मसा ये मट वी ऐटाची ना फर्स्ट आगे वे कमीटर எஸ்எம்எஸ் வண்டி எங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டு வாசல் பக்கத்துலேயே இறக்கி விட்டுருவாங்க கொம்படிக்கோட்டை அவ்வளோதான் இது விடிஞ்சிச்சு ஒருத்தரை எல்லாருமே இறங்கிட்டாங்க எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் வழியாக வர்றதுனால திருச்செந்தூரில் எல்லோரும் இறங்கிட்டாங்க இப்போ வந்து நான் கொம்படிக்கோட்டை வந்துட்டோம் இந்த பஸ்லேருந்து இறங்கி வந்தாச்சு அவ்வளோதான் சென்னை வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் எங்கள் வீடு பார்த்தா அவ்வளோ ஒரு தூசி வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே ஒருபாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளாக நான் என் பொண்ணு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தூசி தொடச்சி எடுத்திருக்கோம் ரோட்டுக்கிற சைடுங்கிறதுனால ரொம்ப தூசி ஆயிடுச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பெட்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் எங்கள் குட்டி பொண்ணு படுக்கிற இடம் அதெல்லாம் பர அவங்களோட விளாட்டு ஜாமான் பாருங்கள் எல்லாமே கீழே செதறி தான் கிடந்துச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருந்தோம் அதே போல் கீர்த்திசா வந்து விளையாடும் போது அவள் பொருளை தனியாகவே நல்லா அடுக்கி வச்சிருந்தோம் அப்புறம் எங்கள் குட்டி பொண்ணு இந்த சின்னம்மா குட்டி சமையல்னு சொல்லிட்டு விளையாட்டு ஜாமான் வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் இந்த கூடையில் இருக்குது அந்த அம்மா விளையாடும் போது அதையும் வந்து அவங்க நல்லா தனியாக பத்திரமா வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில் நல்ல தண்ணியெல்லாம் வெளியே தான் வரும் அப்புறம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வரும் குடிக்கிறதுக்கோ எது குளிக்கிறதுக்கோ எல்லாமே இந்த தண்ணியை தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அதே போல் நான் வந்து உப்பு தண்ணி எடுத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் வரணும் எவ்வளோ வண்டிலாம் போகுதுன்னு பாருங்கள் நம்ம வந்து இது வந்து ரெண்டு வழி சாலை இருந்தாலும் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வரும்போது நம்ம அக்கம் பக்கம் பார்த்து தான் வரணும் இல்லைன்னா வண்டிக்காரன் அப்படியே தட்டி போட்டு போயிடுவோம் பார்த்துருங்க உப்பு தண்ணி எங்களுக்கு வந்து துணி அலசுறதுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு எங்கள் ஹோட்டல் யூஸுக்கே நாங்கள் அங்கே தான் எடுத்துகிட்டு வரணும் எங்கள் வீட்டு பக்கமே தண்ணியெலாம் கிடையவே கிடையாது அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குது எப்படின்னா சென்னை வாழ்க்கை வந்து சொகுசு வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு ஏன்னா தண்ணியெலாம் எடுக்க வேண்டியதில் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரம்மில் வந்து நாங்கள் உப்பு தண்ணி அவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வந்து சேமித்து வைக்கணும் வச்சுட்டு தான் நம்ம துணி அலசுறதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் விளக்குறதுக்கு எல்லாமே இந்த தண்ணி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவோம் எங்கள் கொம்பட்டி கொட்டை வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் பாருங்கள் துணியை வந்து நிறைய துணி சேர்ந்துச்சு அவ்வளோத்தையும் சோப்பு போட்டு அலசி காய போட்டுட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இதுதான் எங்களோட அன்றாட வாழ்க்கை இயல்பு இப்படி தான் அதனால தான் எங்களுக்கு சென்னை வாழ்க்கை வந்து சொகுசு வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ துணியெல்லாம் அலசி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இது போல் எங்களுக்கு சென்னை தான் ரொம்ப பிடிச்சிருந்து இருந்தாலும் எங்களோட ஊர் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களோட ஊர் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இங்கே வந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து எங்கள் குட்டி கடையை வந்து எங்கள் வீட்டுக்காரர் சென்னையில் இருக்கிறதுனால அந்த குட்டி கடையை நான் கொஞ்சம் திறந்து வச்சுருக்கேன் நான் அப்பப்போ நானும் டிஃபன் போடுவேன் இட்லி போடுவேன் ஆப்பம் போடுவேன் ஏன்னா அவங்க வந்து டீ வந்து பாயலரில் வச்சு டீ போடுவாங்க ஆனால் நான் வந்து சின்ன சட்டியில் வச்சு நான் போடுவேன் அப்புறம் காலையில் டிஃபனுக்கு ஆப்பம் போடுவேன் இட்லியும் போடுவேன் வடைலாம் போட்டுப்பேன் அப்புறம் வந்து நான் சாப்பிட்றதுக்கு இப்போது வந்து ஆப்பம் சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஏன்னா இதெல்லாமே விற்பனை ஆகிடுச்சு மாவெல்லாம் காலி ஆகிட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்போ இந்த ஆப்பை சாப்பிட்றதுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்